Hi, welcome to our channel. In this video, we are going to talk about a casual talk. This is my sister.
பாப்பா இந்த பாப்பா கூட்டிட்டு போனாங்க ரூம்குள்ளார. சரி வாமா அடுத்த ப்ராசஸ் போகலான்ட்டு போயிட்டு அவங்க ஒரு ஒரு ப்ராசஸ்ஸாக ஆரம்பித்தாங்க. ஒரு ஒரு மணி இருக்கும், நான் அது காலையில் நான் என்ன பண்ணலான்ட்டு போய் கேட்டேன், நானும் உள்ளே வருவேன் அது என்னென்ன ப்ராசஸ் ப்ரொசீஜருக்கு சொல்லிடுங்க அப்படின்னா, இப்போ பெரிய இல்லை கடை இப்போ கிடையாதுங்க, அந்த டைமில் நான் உங்களை கூப்பிடுறேன் அப்போ நீங்கள் உள்ளே வாங்கன்ட்டாங்க. ஒரு 12 மணி இருக்கும், சரி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் மேடம் படுக்க வச்சுருந்தாங்க. எதுக்கு? குட்டி பாப்பா விளக்கு எடுத்துது ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேடம் மேடம் பத்தோ கத்துல கத்துறாங்க, நான் பக்கத்துலேயே நிற்கிறேன், இந்த பாப்பா ஏன் கத்துதுன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அங்கே வர நர்ஸு திட்டுறாங்க, வந்துட்டேன். அந்த இது டெலிவரி பார்க்கும்போது சுற்றி நின்றுட்டே இருந்தாங்களா ஒரு அக்கா ரெண்டு பேரும், அந்த அக்கா கால் பிடிச்சாங்க, என்னடி காலை பிடிக்கிறேன் எப்படி, அந்த அக்கா இந்த டாக்டராக நெஞ்சிலே உதச்சா, அந்த அக்கா ஃபோர்ஸ்டம் பேக் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு சொல்லிட்டாங்க, பாரு எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி உன் கையில தான் இருக்கு, நீ எப்போ ரெடின்னு சொல்லி கூப்பிடுறியோ அப்போதான் நாங்கள் வருவோம்னு எல்லாரும் போயிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேர் கூட அந்த ரூம்ல இருந்தோம், எங்களுக்கு என்ன பண்ணுறது, எங்க அம்மா போனாங்க, இவங்க அழுவது பார்த்துட்டு எங்க அம்மாவும் அழுதாங்களா, மா நீ ஃபர்ஸ்ட் வெளியில போமா, எங்க அம்மாவும் தப்பி விட்டுட்டாங்க. எங்க அம்மா வெளியில வந்து நின்று ஐயோ அழுதுறவளுக்கு வலிக்குது, எங்க அம்மா வெளியில நடந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி இவங்க கையில இந்த சிப்ஸ் போடுறதுக்கு இப்ப இந்த இது போட்டிருந்தாங்க, இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டிருந்தாங்களா, கை ரொம்ப நாள் வச்சுட்டே இருக்க முடியல கை வலிக்குதுன்னா, நான் கீழே உட்காந்துருந்தா அவள் கீழே உட்காந்துருந்தாலும் இவன் என்ன பண்ணா என் தலையில கை வச்சிருந்தான் தாங்களுக்கு, சரி தாங்களுக்கு தானே வைக்கிறாங்களேன்னு சொல்லி பார்த்தா இவளுக்கு வலி வரும்போதெல்லாம் என் முடிய பிடிச்ச ஆட்டு 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 ஆட்டு, நீங்க பாருங்க எல்லாம் போயிடுச்சுங்க ஆட்டுல ஆட்டுல ரெண்டு பக்கமும். விட்டுட்டு அப்புறமேட்டு பார்த்தா எல்லா டாக்டர் எல்லாம் வந்துட்டாங்க. சரியா போச்சு, நீங்க முடிய பிடிச்சு ஆட்டுனீங்க, அவங்க திருப்பி முடிய பிடிச்சு நான் ஆட்டவே இல்லை, தலையை என்ன போட்டுருந்தேன் மசாஜ் பண்ணி விட்டாங்க தலைக்கு, சும்மா வந்துட்டு சரி கையில வச்சுக்க முடியலையே அப்படின்னு சும்மா அப்படி ஆட்டு தங்கச்சியும் அப்பவே முடிவு பண்ண எங்களுக்கு பொண்ணுதான் வேணும்ட்டு, எங்க மம்மிக்கு பையன் தான் வேணும்ட்டு. என் பொண்டாட்டி கடைசியா என்ன பண்ணா, எனக்கு குழந்தை பிறந்தா போதும் அது எதுவா இருந்தாலும் சரி, மலாதி வெளியில பார்த்தா எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க, இது நமக்கு தெரியாத போச்சு. அப்புறம் பாப்பா பிறந்தோடனே என்ன சொல்லிட்டா, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க பாப்பாலாம் நாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வரோம் அப்படின்னாங்க. வெளியே போய் பாப்பா வெளியே எடுத்த உடனே அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி தார தாரையா ஊத்துது, இவ கத்திரப்ப கூட இல்ல கழுக வரல, மனசாச்சு கண்ணுல தண்ணி நிக்க அப்படியே போய்கிட்டே இருக்கு, அதுவும் வெளியில வந்த நேரம் பாப்பா நல்ல சத்தம் போட்டுச்சா அப்படியே நல்ல கண்ணுல போய் ஊத்திக்கிட்டே இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி நான் பிறந்தவங்க என்ன பண்ணா, பாப்பா நாங்க ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன் நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்கன்றாங்க. வெளியில போய் என்ன கலந்த என்ன கலந்த நாங்க அந்த பொண்ணுன்னு சொல்ல முடியாம அப்படியே அந்த என்ன சொல்றா அந்த உள்ள அப்பா ஐட்டம்ன்ற அந்த ஒரு ஃபீல் ஒண்ணு வந்துச்சு, அதை அப்படி தாண்டி அப்படி ஒரு பொங்கி சொன்ன உடனே எல்லாருமே செம ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்படி அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் 1 hour ஆகும்னாங்க பாப்பா கொண்டு வரது, எல்லாம் கிளீன் அப்லாம் பண்ணி பாப்பா கொண்டாந்து போய் வாங்கினேன். நான் வெளியில உட்காந்து
குட்டியா இருந்த அழகா. இந்த மேடம் காணாம போயிட்டாங்க, போய் விசாரிச்சா 1 hour ஆகும் இந்த மேடம் வரத்துக்கு. சில நல்ல விஷயங்க பாப்பா போற நேரத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சா, யாரும் வரக்கூடாதுன்னுட்டாங்க. சோ பாப்பா ஹெல்தியா இருக்குது. ப்ராப்ளம் மீன்ஸ் வந்துட்டு இந்த லாக்டவுன் சொல்றாங்க. லாக்டவுன் எல்லாம் இருந்ததுனால இல்லைன்னா இந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், இது வந்துருமான்னு பயந்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லாம பாப்பா நல்லபடியா வந்துச்சு. நாங்களும் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரையும் வரவேணாம்னு சொல்லிட்டோம், யாருமே பார்க்கவில்ல. நாங்க 5 பேர் தான் மாத்தி மாத்தி பாப்பா வச்சுட்டு இருக்கோம் வீட்டுக்கு. யாரையும் உள்ளயும் விடுறதுல ஏதாவது வந்தா கூட வெளியில கதவோட வச்சு அவங்களே நீங்க வராதீங்க, 2 மாசம் கழிச்சு பாப்பாவை பாத்துக்கலாம், இங்கதான் வளர போறா அப்படின்னு சொல்லி அதை டாட்டா கட்டி அனுப்பிச்சு விட்டோம். அதோட வெளியில வந்துட்டு எல்லாம் போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்களா, காரு பைக்ல விட மாட்டேன்னு. போறப்ப வரப்போதுல நாங்க அந்த மெடிக்கல் ஃபைல வச்சுட்டுதான் எங்க குழந்தை பிறந்திருக்கு, நாங்க போறோம் வரோம் இதை காமிச்சிட்டு காமிச்சிட்டு. ஹாஸ்பிடல்ல வந்து ஒரு 3:30 to 4 o'clock வந்து இது பண்ண சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டாங்க, ரிசர்ச் பண்ணிட்டாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி பாப்பா பிறந்துச்சுங்க அப்படின்னு சரி போங்க அப்படின்ட்டாங்க. நாங்க அப்படியே நேரா வந்தா கலெக்டர் ஆபீஸ் சர்க்கிள். ஸோ கலெக்டர் ஆபீஸ்ங்கும் போது நிறைய போலீஸ் எப்பயுமே இருப்பாங்க, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. நல்லா ஃபுல்லா என்ன இருக்கு ஃபுல்லா விசாரிச்சு என்ன இது எல்லாம் கிட்ட எந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் பாப்பா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டினேன், சரி போங்க அப்படின்ட்டாங்க. அப்படியே பொறுமையா ஒரு 4:30 வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தவங்க தான் அம்மா அதுக்குள்ள ஆரத்தி எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருந்தாங்க பாப்பா புது பாப்பா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு. வாங்கறதுக்கு டிரெஸ் வாங்கறதுக்கு கூட ஒரு கடை கூட இல்ல, கடைசியா ஹாஸ்டல் கீழே இருக்க கேன்டீன்ல வந்துட்டு டிரெஸ் வச்சுட்டு இருந்தாங்க. எடுத்தாச்சு. அப்புறம் பாப்பாவை ஹால்ல வச்சு நல்ல சூரியன் அந்த வெளிச்சம்லாம் பாடுற மாதிரி என்னன்னு நாங்க கேட்டோம், அப்படி எங்களை வச்சிருந்தோம். ஆனா அவன் நல்லா தூங்கினா அப்புறமேட்டு என்னாலதான் தூங்க முடியல. இப்ப வந்துட்டு நாங்க 2 பேரும் நல்லா தூங்கிடுறோம். அம்மாவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியல, நீங்களே வேணா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இல்ல பிறந்து குழந்தைமே நைட் தூங்காதுன்னு சொன்னாங்க அது அது வந்து அது ப்ரூவ் பண்ணிட்டேன். இல்ல இல்ல பகல பிறந்தா நைட் தூங்காதாம்மா, நைட் பிறந்தா இல்ல இல்ல பாக்கு பகல தூங்குவாங்க. பாப்பா எப்படின்னு அறக்கட்டான தூங்கிட்டு ரொம்ப ஃபுல்லா நான் காமிக்கல, எனக்கு குட்டி குழந்தைங்கிறதுனால காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணி போடுறேன். இப்போ நாங்க முத நாள் நைட் நாங்க 3 பேர் மட்டும் ஹாஸ்பிடல் போனோம்னு சொன்னோம் இல்லையா, அத பத்தி எங்க அம்மா பேசுவாங்க. ஆமா தெரியும், நான் வீட்டுல இருக்கிறேன், எங்க வீட்டுக்காரு வீட்டுக்கு தான் இருக்கிறாரு. நாங்க தூங்கிட்டு இருக்கான்ட்டு இந்த 3 பெரிய மனுஷியும் புள்ளதாச்சி பிள்ளைய தானா கூட்டிட்டு போய் அவங்களே கூட்டிட்டு போய் நைட்டா வலிக்குதுங்களே கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்திக்கானுங்க. சேர்த்திட்டு வந்து என்னை கூப்பிடாருங்க, இப்படி ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த காலத்து பிள்ளைங்களுடைய தைரியத்தை பாத்தீங்களா, இப்ப பெரியவங்க எதுக்கு நாங்களாம் இவங்களே பத்திட்டு இவங்களே வந்திருக்கலாம். அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும், திட்டம் வர முடியும். பார்த்தா மத்தியானம் தான் பிறந்தான், முதல் நைட்டு சேர்த்தி மத்தியானம் 3:30 தான் பிள்ளை பிறந்துச்சு. அதுக்குள்ளாரி அவர் சித்திரம் அது பண்ணிவிட்டாங்க அந்த டாக்டருங்க. என்ன பண்றது, இதுக்குதான் நம்ம வழி எல்லாம் வழி எடுத்த பின்னாடி எந்த பிள்ளைங்களா இருந்தாலும் நல்லா வழி எடுத்தபடி ஆஸ்பத்திரி போங்க. அதுக்கு முன்னாடியே போனீங்களா நர்ஸுங்க உங்களே சித்திரம் பண்ணுவாங்க, பயமுறுத்து விட்டுருவாங்க, போகாதீங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு போகாதீங்க. எங்க போனாலும் ஆமா ரைட்.
பாப்பா பிறந்து மகாலட்சுமி தான் பண்றா என் பாப்பா ரொம்ப ஆசை எனக்கு அப்பாவும் அந்த குழந்தையோட அத்தையும் பொட்டப்புள்ளதான் வேணும் அப்படின்னு பேசிட்டாங்க. பையன் தான் செம்ம போரு தேவையாச்சீங்க ஜாலியா ஒரு வீடியோ இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான் போடுறேன். எப்போதும் ரெசிபி பிளாக் இதே தான் போட்டிருக்கிறனால சரி ஒரு கேஷுவலா பாக்கலாம் அப்படின்னா அந்த குட்டி வந்துட்டு இப்ப இங்கதான் படுத்து தூங்கிட்டு இருக்கு. இப்ப அவளுக்கு தூங்குற நேரம் நாங்களும் உட்காந்து இப்பதான் அவன் பேசலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கலான்னு எடுத்துட்டு இருந்தோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாப்பா, பை சொல்லு. நிறைய எடிட்டிங் இருக்கும், எடிட் பண்ணிட்டு லைசன்ஸ் அப்படியே போட்டுறாதீங்க.